நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பினீர்கள் என்றால் மனம் ஒருநிலைப்பட்ட அந்த யோக பயிற்சியோடு இருக்கும்போது இந்த மொத்த உலகமும் உங்களுக்காக ஓடி அந்த பொருளை கொண்டு வந்து சேர்த்துரும். இறை சிந்தனையில் இருக்க இருக்க, கருணை உணர்வோடு இருக்க இருக்க, உங்களோட பாடியோட ஒவ்வொரு செல்லும் மெக்கானிசம் சேஞ்ச் ஆகும். ரெண்டு உலகம் இருக்குங்க, ஒன்று பொருள் உலக வாழ்க்கை, இன்னொன்று அருளுலக வாழ்க்கை. பொருள் உலக வாழ்க்கைக்கு சொத்து சேர்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள், நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. அருளுலக வாழ்க்கைக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க? மனம் அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தினீர்கள் என்றால் மூச்சு என்பது வசப்படும். நான் இன்ப உணர்வில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அது இந்த உலகம் சார்ந்த எந்த பொருளையும் கிடைக்காது உங்களுக்கு. எல்லாரும் கடவுளோட குழந்தை தானே. கர்த்தர் மட்டும் எப்படி இறைநிலையை அடைந்தார்? அவருக்கு இருந்த கருணை, அவர் செய்த பயிற்சி, இது ரெண்டும் அவரை இறைநிலைக்கு உயர்த்துச்சு. இந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறையா பேர் யோக பயிற்சியும் கருணை உணர்வோடும் இருக்க இருக்க இறை சக்தியை பெற்று விடுகிறார்கள். அப்போ பணம் காசுலாம் ஒரு மேட்டர் அவங்களுக்கு, நினச்சிங்கன்னா வரும். மனித அறிவில் செயல்படும் போது அறிவு பயன்படுத்தி நீங்கள் ஓடணும். இறைவனோட அறிவு கிடைச்சிருச்சு, இறைவனுடைய பவர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மொத்த உலகமும் உங்களுக்காக ஓடும். புரியுதா நான் சொல்கிறது? ஏதாவது மனித அறிவில் என்ன நினைக்கிறீங்க, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஓடணும்னு நினைக்கிறீங்க. இவன் மனுஷன் எப்படி நினைப்பான்? நீங்கள் மனுஷனாக இருக்கணுமா இறைவனாக இருக்கணுமா? இறை நிலையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பினீர்கள் என்றால், நீங்கள் ஒரு விஷயத்திற்கு ஏக்கப்பட்டீர்கள் என்றால், அந்த கருணை உணர்வோடு மனம் ஒருநிலைப்பட்ட அந்த யோக பயிற்சியோடு இருக்கும்போது இந்த மொத்த உலகமும் உங்களுக்காக ஓடி அந்த பொருளை கொண்டு வந்து சேர்த்துரும். மாபெரும் யோக ரகசியம் சின்ன விஷயம் கிடையாது. ஆனால் எதனால் நான் ஞானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, பணம் காசு பேரு புகழ் தங்கம் வைரம் இதுதான் முக்கியம், அற்ப சித்துக்கள் தான் முக்கியம். சித்துக்கள்னால் என்ன? மேஜிக்கல் பவர்ஸ். இதுதான் முக்கியம்னு இதில் நீங்கள் தேங்கிடக்கூடாது. ஏன் தேங்கிடக்கூடாது? இதோட பெரிய பொருள் இருக்குது, நம்ம அதை நோக்கி ஓடணும். இதில் சிக்கிக்காதீங்க, இதோட பெரிய பொருள் இருக்குது, நீங்கள் அந்த பக்கம் வந்துடுங்க. நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண என்ன கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு, என்ன ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும்? இறைவனை விட்டுவிடவே கூடாது. இறைவனை விட்டுவிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இறைவனை அடையிறதுன்னா என்ன நினைக்கிறீங்க? அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வேகமாக போய் சேர்றதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதுவா இறைவன் அடையிறது? இறை சிந்தனையில் இருக்க இருக்க, கருணை உணர்வோடு இருக்க இருக்க, உங்களோட பாடியோட ஒவ்வொரு செல்லும் மெக்கானிசம் சேஞ்ச் ஆகும். எப்படி மாறும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இறை சிந்தனையில் இருக்க இருக்க, கருணை உணர்வோடு இருக்க இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் பிளஸ்ஸிங்காக மாறிக்கிட்டே வரும். இது ஆல்கெமிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஆல்கெமிக்கல் ப்ராசஸ். நம்ம இன்னும் இவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ரெண்டு உலகம் இருக்குங்க, ஒன்று பொருள் உலக வாழ்க்கை, இன்னொன்று அருளுலக வாழ்க்கை. பொருள் உலக வாழ்க்கைக்கு சொத்து சேர்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள், நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. அருளுலக வாழ்க்கைக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க? அருளுலகத்துக்கு போய் அங்கே நல்ல சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கையை வாழணும்னா சில பல சொத்துக்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். என்ன? பணம் காசு வீடு வசதி அருளுலக வாழ்க்கைக்கு உண்டானது அதுவா? மனம் அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தினீர்கள் என்றால் மூச்சு என்பது வசப்படும். மூச்சு எப்போது வசப்படுகிறதோ இறைவன் வசப்பட்டு விடுவான்றத யோக சூட்சமத்தை உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதா? இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்கள் யாரும் மனுஷனே கிடையாது, மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய இறைவர்கள். நான் இன்ப உணர்வில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அது இந்த உலகம் சார்ந்த எந்த பொருளையும் கிடைக்காது உங்களுக்கு. எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனை நினைத்து நினைத்து போக போகத்தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்பம்னா இப்போ என்னன்னு விளக்கம் கொடுக்குறேன். ஓடுற மைண்டு நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் இன்பம்னு அர்த்தம். சிம்பிள், ஓடுற மைண்டு நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? இன்பம். ப்ரூவ் பண்ணிடலாமா அதை? ஒரு 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குங்க. அதை பார்த்தோன்னே இத்தனை வருஷம், ஒரு 10 வருஷம் அதுக்கு தான் தேடி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அந்த 1 மில்லியன் கொடுத்தாச்சு, எப்படி இருக்கும்?
எப்படி இருக்கும்? வருமா வராதா? சந்தோஷம் வருமா வரா? அப்புறம் போயிடும், அதை விட்டுருங்க. இப்போ மட்டும் பேசுங்க. இப்போ சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? இப்போ அந்த பணம் அந்த சந்தோஷத்தை கொடுத்துச்சா? உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது, பணம் கொடுக்கல. எப்படின்னு சொல்கிறேன், நல்லா கேளுங்க. உங்கள் மனசு பணம் 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 ஓடிக்கிட்டே இருக்குது. நிம்மதி இருக்கா? இருக்கா? இப்போ பணம் வந்துருச்சு, 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் முன்னாடி வந்துருச்சு. எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ என்ன நடக்குதுன்னா, கேட்டது கிடச்சிருச்சு, கண் எதிர்க்க பார்த்துட்டீங்க. பார்த்தோன்னே இந்த மனசு என்ன பண்ணுது? கிடச்சிருச்சுன்னு நம்புது. நம்பினோன்னே என்ன பண்ணுது? நின்றுது. மனசு என்ன பண்ணுது? மனம் நின்னோன்னே என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள ஹாப்பினஸ் ஃப்ளோ ஆகுது. உள்ளுக்குள்ள என்ன ஆகுது? ஹாப்பினஸ் ஃப்ளோ ஆகுது. ஓடுகின்ற மனம் நிற்கும்போது ஹாப்பினஸ் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளோ ஆகும். ஹாப்பினஸ்ன்னு வர்றதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, மனதை நிறுத்தி பழக வேண்டும். மனதை எப்போதெல்லாம் நிறுத்துறீங்களோ படார்னு ஹாப்பி ஆயிடுவீங்க. எவ்வளோதான் ரகசியம்? இதுக்கு 1 மில்லியன் ரிங்கெட் வேணுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 1 மில்லியன் ரிங்கெட் எனக்கு கிடச்சதா சந்தோஷம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க உங்கள் மைண்டை. இப்போ மைண்ட் என்ன ஆகிடுது? ஓட ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, மைண்ட் ஓடும்போது ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும், உடல் ரீதியாகவும் பாதிப்பு வரும், மன நிம்மதி போகுது, மானம் கட பேச்சு வாங்குவீங்க வெளியில். இத்தனையும் கடந்து அதை கிடைக்கும். கிடைக்காதுலாம் நான் சொல்லலை. கிடைச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்படியே ஒரு சந்தோஷம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கிது. ஆனாலும் மறுபடியும் அந்த சந்தோஷம் நிலைக்கிறது இல்லை. ஏன்னா 1 மில்லியனோட உங்களுடைய மனம் என்பது நிற்க மாட்டேங்குது. மறுபடியும் வேற ஏதாவது தேடி ஓடுது. ஓடுதா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதை அடையணும்னு ஓடுவீங்க. மறுபடியும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கார் வாங்கணும், ஒரு கார் வாங்கிட்டீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்கு? அப்பாடா வாங்கிட்டேன். என்ன ஆகுது? சந்தோஷம் ஓவர் ஃப்ளோ ஆகுது. ஓவர் ஃப்ளோ ஆனவுன்னு என்ன பண்ணுறீங்க? அதோட நிற்காது. மறுபடியும் வேறு கார் வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும், ப்ரைவேட் ஜெட் வாங்கணும். இப்படியே போக போக செத்து போயிடுவீங்க. ஞானம் என்பது என்னன்னா, பொருளை அடைந்தால் சந்தோஷம் நினைக்கிறீங்க. பொருளை அடைஞ்சால் சந்தோஷம் கிடையாது, மனதை நிறுத்தினால் சந்தோஷம். முடிஞ்சு போச்சு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.